வெல்கம் டு மினியேச்சர் ஃபுட். இன்றைக்கி நம்ம மினியேச்சர் ஃபுட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடேபிள் பிரியாணி. அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, புதினா, ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, புதினா, சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர், நெய், ஸ்பைசஸ், கிங்கர் கார்லிக் பேஸ்ட். பிரியாணி செய்கிறதுக்காண்டி பாஸ்மதி ரைஸ் போய் ஏற்றுட்டு வந்துக்கணா. நான் ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் ஏற்றுக்கிறேன். இப்போ நம்ம இதை போய் வாஷ் பண்ணிக்கலாம். நான் கிணத்துல போய் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அரிசி வாஷ் பண்ணுறதுக்காண்டி நம்ம தண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ண தண்ணியை நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். அதை நம்ம கீழே ஊற்றி வேஸ்டாக்க வேணாம். இந்த தண்ணியை நம்ம ஆட்டிக்கு வச்சிருந்தா இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நெய், அப்புறமா ஸ்பைசஸ். நல்லா நம்ம வதக்கிட்டுப்போம். வதக்கி விட்ட அப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிங்கர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுப்போமா. இப்போ நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். நம்ம நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட், மஞ்சத்தூள். நான் இன்னும் கொஞ்சம் மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வந்துக்கணும். இந்த டைமில் நம்ம வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினாக்கில் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்துக்கலாமா? நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன்ல, அதனால் நான் 1.5 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்ணா ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே போய் நம்ம குருவி பாத்திரம் வந்துருந்தாமா? குருவி நல்லா விளையாண்டு இருக்குது. இப்போ நம்ம ஆடு என்ன பண்ணதுன்னு பார்ப்பாமா? ஆடு இப்போ தண்ணி குடிக்க வருது. ஓகே, இப்போ நம்ம தண்ணி கொதிச்சுட்டான்னு பார்ப்போமா? கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருந்தா ஒரு 10 மினிட்ஸ் பிரியாணி குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம தம் போட்டுறோம். ஓகே, இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், செம்மையாக ரெடி ஆகிக்குங்க. திறக்கும் போது அப்படி வாசனை கும்முன்னு வச்சுச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணியை கிளறி விட்டுருனா பாருங்க, ரைஸில் நல்லா நீள நீளமாக உழையாமல் நல்லா வந்துக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணினா பார்க்குறதுக்கே பிரியாணி செம்மையாக இருக்குங்க. எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாப்பிட போகிறது யாருன்னா நம்ம பார்பி தான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.